அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்குள்ள சிந்தனை நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியில் நம்ம என்ன மாதிரி மனநிலைகளில் இருக்கணும், என்னென்ன மாதிரி மனநிலைகளில் நம்ம இருக்கக்கூடாது, அது மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சமூகத்தில் சரியான விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்பட்டு எல்லாரும் ஒரு இலக்கை நோக்கி ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பில் எல்லாரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலையில் நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்களோடு நம்ம நம்முடைய சிந்தனைகளை எப்படி பகிர்றது. எப்பயுமே லேசினஸ் அப்படிங்கிறது, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்முடைய ஆம்பிஷனை, நம்முடைய இலக்கை வந்து கில் பண்ணக்கூடியதாக இருக்குது. எல்லா நிலையிலையுமே நாம் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியாகி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சமூகத்தை நம்ம எப்பயுமே உருவாக்கணும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக துவா கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு அளின்னு சொல்லி துவா செஞ்சிருக்கிறாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய இலக்குகளை, திட்டங்களை, நம்முடைய நீண்ட கட்டமைப்புகளை உடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால அந்த சிந்தனையிலிருந்து நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை மீட்டெடுக்கணும். அது நம்மளை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அது ஒரு போதை, சோம்பேறித்தனம்ங்கிறதே அது ஒரு போதை. அந்த போதையிலிருந்து நாம் நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய மக்களை வந்து மீட்டெடுக்க முயற்சிக்கணும். ஆம்பிஷனை கொடுக்கணும். சின்ன இலக்கோ பெரிய இலக்கோ, குட்டி குட்டியான இலக்குகளை அவங்கள்ட்ட கொடுத்து அதை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வழிமுறைகளை, திட்டங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். இது முதல் நிலை. இரண்டாவது பொறாமைகள். அடுத்தவர்களை பார்த்து ஒருபோதும் பொறாமை அடையக்கூடாது. இப்படி பொறாமை அடையும் போது என்ன நடக்கும்னா, நம்முடைய மன அமைதி கெட்டு போகும். நம்முடைய நிதானம், நம்முடைய நிம்மதி எல்லாமே வந்து கெடுக்கக்கூடியதாக இந்த பொறாமைகள் இருக்குது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துருக்கானோ அதுதான் சிறந்தது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வரணும். அடுத்தவர்களை பொறாமைப்படுவதை கொண்டு நம்முடைய நிம்மதியை இழந்த சமூகமாக நாங்கள் மாறிடுவோம். எங்களுக்கு எது தேவையோ, எங்களுக்கு எது திருப்திகரமானதோ, எங்களுக்கு எது நிரந்தரமானதோ அதை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து நம்ம பொறாம அடைகிறது, அது நம்முடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கு. ஷைத்தானுடைய மிகப்பெரிய, அவன் சபிக்கப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலத்தை பார்த்து அவன் பொறாமை அடைந்தது தான். இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது, எல்லா நிலையிலும் பொறுமையை கடைபிடிக்கணும். கோபங்கள் நம்முடைய நிதானத்தை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய சமயோகித புத்திகளை உடைக்கக்கூடியதாக இருக்கு. அதனால கோபத்தை இல்லாமலாக்கி நிதானத்தை, பொறுமையை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். பொறுமையாக இருக்கும்போது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். கோபமாக நம்ம சமூகத்தில் ரியாக்ஷன் பண்ணி, எதிர்வினை ஆற்றி, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லி, சமூகத்தின் மீது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி நம்ம சமூகத்தில் செயல்படும்போது நம்முடைய ஞானங்கள், நம்முடைய அறிவுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இழக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிடுவோம். அதனால நிதானத்தோடு ஒரு சமயோகித புத்தியுள்ள சமூகமாக நாங்கள் மாறணும். இது மூன்றாவது. நாலாவது, எந்த நிலையிலும் இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை பார்த்து பயப்படவும் கூடாது. அப்படி நாங்கள் பயப்பட ஆரம்பித்தா என்ன நடக்கும்னா, எங்களுடைய கனவுகளை, எங்களுடைய இலக்குகளை, எங்களுடைய திட்டங்களை நாம் அடைய முடியாது. பயம் அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் இருக்கணும். இத்தகுல்லா அல்லிமுக்கமுல்லா. நிச்சயமாக நம்ம அல்லாவை பயப்படும் போது அல்லாஹ் எல்லா விதமான ஞானங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையுள்ள சமூகத்தை, இலக்குகளை ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும், ஒவ்வொரு மக்களிடத்திலையும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், கூட வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாரிடத்திலையுமே இந்த மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்படி நாம
ஒரு இலக்குள்ள சமூகத்தை, சிந்திக்கக்கூடிய சமூகத்தை நம்ம உருவாக்க முயற்சிக்கும் போது இது போன்ற தன்மைகளை நம்ம அவங்களிடத்துல எடுத்து சொல்லி சொல்லி நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் ஒரு வலிமையான சமூகமாக நம்மளால மாற முடியும். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஒருபோதும் அல்லாஹ் எங்களை கைவிட்ட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை எங்களிடத்தில் இருக்குது, குர்ஆனுடைய மிகப்பெரிய தொடர்பு எங்களிடத்தில் இருக்குது. அதனால இந்த சமூகம் நிச்சயமாக ஒரு வலிமை இழந்த சமூகம் அல்ல, ஒரு பலமான சமூகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகம். இதை இன்னும் வலுப்படுத்தணும்னா நல்ல மனநிலைகளை, நல்ல இலக்குகளை, திட்டங்களை மக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா அந்த நிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். ஜஸாகுமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.